இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தன் கீரையில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றதுன்றதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். நிறைய பேருக்கு மூட்டு வலி வரும். மூட்டு வலி வந்தால் உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, முடக்கத்தன் கீரை வாங்கி சாப்பிட உடனே மூட்டு வலி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எதனால் வருதுன்றதை பற்றி யாருக்குமே தெரியாது, மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னு. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, சிறுநீர் கழிக்காமல் ரொம்ப அடக்கி வச்சுட்டு லேட்டாக இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால நிறைய பாதிப்பு இருக்குது, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம கரெக்டாக சிறுநீர் கழிக்காதனால அது சிறுநீரகத்துலேருந்து அந்த சிறுநீர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள மற்ற பாகங்களுக்கு போயிடுது. அப்படி போய் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் உள்ள யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்னு இருக்குது, அது வந்து மூட்டுகளில் படிஞ்சிருது. இதனால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கல்லாக மாறி அங்கங்கே மூட்டில் படிஞ்சிருது. அதை வந்து சினோரியல் மெம்கிரேம் என்ற இடத்துல தங்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் சில பேர் உட்காந்து எந்திரிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி வரும், அவங்களால எந்திரிக்க முடியாது. படுத்துட்டு எந்திரிக்கும் போதும் அவங்களால எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, காலில் வலி ஏற்படும். இந்த சிறுநீரை சரியாக கழிக்காதனால தான் அது கல்லாக மாறி மூட்டிலெலாம் படிஞ்சு நம்மளுக்கு மூட்டு வலி வருது. அந்த மூட்டு வலி எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடக்கத்தான் கீரையை எடுத்து இந்த கீரையை மட்டும் தனித்தனியாக கிள்ளி அதை நம்ம தோசை மாவில் கலந்து ஊற வச்சு தோசையாக ஊற்றி சாப்பிடலாம். அடுத்து எப்படி சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கீரையை வந்து கொதிக்க வச்சு சாறுலாம் எடுக்கக்கூடாது. நார்மலாக கீரையை கொஞ்ச நேரம் மட்டும் வேக வச்சு அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா மற்ற நேரத்தில் அதிகமாக கிடைக்காது, மழை காலத்தில் மட்டும்தான் அதிகமாகவே கிடைக்கும். இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நிறைய பேருக்கு எந்திரிக்கும் போது கால் பிடிச்சிக்கும், கெண்டைக்கால்லாம் பிடிச்சி இழுக்கும், தொடையிலேருந்து கீழே வரைக்கும் இழுக்கும், அந்த மாதிரி இருக்காது, கீழ் வாதம் வராது, அதெல்லாம் சரியாயிடும். நல்லா காலை நீட்ட முடியாமல் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை ரெகுலராக நீங்கள் தோசை மாவில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா நடக்கலாம், மூட்டு வலி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இதை வேறு மாதிரியும் சாப்பிடலாம், மாவில் மட்டும் இல்லை, இதை வந்து ஒரு துவையலாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா நெய்யில் வதக்கிடணும். கீரையை மட்டும் எடுத்து நல்லா நெய்யில் வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.